இன்னைக்கு நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சூழல் பூங்காவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் 94 சதுப்பு நிலங்களை பாதுகாத்துட்டு வராங்க. அதில் 3 தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒன்று தான் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கோடி செலவில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சுவர் எழுப்பி இந்த இடத்த பாதுகாத்துட்டு வராங்க. இது வந்து பல்லுயிர்கள் வாழும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்க்கும்பொழுது இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்கே நமக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த சதுப்பு நிலத்தில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த பறவை இனங்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக இது இருக்குது. அதே போல் 42 வகையான உள்நாட்டு தாவரங்கள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதோட பெயர்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல வகையான புல் வகைகள், இரட்டை வாழ் உயிரினங்கள், பறவைகள், மீன் வகைகள் எல்லாமே இங்கே வந்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அதை பற்றின டீட்டெயிலும் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். சென்னையில் பெரும் நிலப்பரப்புக்கு வெள்ள வடிகாலாகவும் நிலத்தடி நீர்வளத்தை பெருக்கும் ஆதாரமாகவும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திகழுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பார்த்து ரசிக்கணும். இது நமக்கு மனநிறைவும் கண்ணுக்கு குளிர்ச்சியான இடமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மேப்பை நான் லிங்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள்.